சுமந்திரரே, உத்தரவிடுங்கள் அரசே. நேற்றிரவு ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் வாழும் கிராமத்தை விடுத்து நியாயம் வேண்டி அயோத்தியின் அரண்மனையை வந்தடைந்திருக்கிறாள். ராஜ்யாபிஷேகத்தன்று பிரஜைகளிடம் நான் ஒன்றை உரைத்தேன். என்னுடைய ராஜ்யம் தனில் நியாயம் வேண்டுவது அனைவருக்கும் உள்ள அதிகாரம். எப்பொழுது வேண்டுமானாலும் யாரும் என்னை சந்தித்து நியாயம் வேண்டி முறையிடலாம். நியாயம் வேண்டி ஒரு பெண் வந்தாள். ஏன் அந்த அபலை பெண் என்னை வந்து சந்திக்கவில்லை? அந்த நிகழ்வுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் அரசே. வாயிற் காவலர்கள் தவறிழைத்தனர். விடிந்த பின்னரே இச்செய்தி பற்றி அறிந்தேன். அச்சமயம் தாம் ஓய்வில் இருந்ததாக காவலாளிகள் எம்மிடம் உரைத்தனர். ஆகையால் இத்தகவலை அச்சமயம் தெரிவிப்பது உசிதமில்லை என்று அவர்கள் முடிவெடுத்தனர். ஓய்வெடுத்தது உண்மைதான். ஆனால் எனது ஓய்வானது முக்கியமா இல்லை பிரஜைகளின் கோரிக்கை முக்கியமா? சாஸ்திரங்கள் உரைப்பது யாதெனில் ராஜ்யத்தின் அரசனுக்கு உறக்கமே இல்லை என்கிறது. ராஜ்யத்தின் பிரஜைகள் ஆண்டவனும் ஆள்பவனும் ஒருவனே என்று எண்ணுகின்றனர். அவர்களின் அந்த எண்ணத்திற்கு என்றும் பாதகமோ இல்லை தீங்கோ விளைந்துவிடக்கூடாது. சுமந்திரனே, நியாயம் வழங்குவதில் தாமதமானால் வழங்கப்படும் நியாயம் நியாயமற்ற நிலைக்கு செல்வதோடு அநியாயமாகவும் மாறிவிடுகிறது. கவனமாக கேளுங்கள். இன்றிலிருந்து அயோத்தியை ஆளும் இந்த அரசனாகப்பட்டவன் அரண்மனையில் ராஜ வாழ்வு வாழ்ந்தாலும் ஒரு தபஸ்வியின் தவ வாழ்வை மேற்கொள்வான். ஒரு சன்னியாசிக்கு சமமாக எனது அரண்மனையின் வாயில்கள் இரவும் பகலும் பிரஜைகளை வரவேற்க திறந்தே இருக்கும். இன்றிலிருந்து ராமன் தன் பிரஜைகளின் நலனுக்காக அவர்கள் வாழ்வு மேன்மை பெறுவதற்காகவே வாழ்வான். இனி ஓய்வென்பது எனக்கு இல்லை. ராஜ்யத்து பிரஜைகளின் நலன் காக்க இந்த ராமன் இனி விலை மதிப்பில்லா வஸ்துக்களையும் தன் மனம் கடிந்த பந்துக்களையும் துறக்க துணிவான். ஒருவேளை ராஜ்யத்தின் பிரஜைகள் என்னை வந்து சேருவதற்கு தடையாக யாரேனும் குறுக்கிட்டால் அவர்களுக்கு கடும் தண்டனை கிட்டும். தாம் மகானாவீர் மகாராஜா. தன் பிரஜைகளின் நலனை மேன்மையாக கருதும் ஒரு அரசர் இந்த அகிலத்தில் வேறு எங்கும் இருக்க மாட்டார். சுமந்திரரே, என்னை நாடி வந்த அந்த பெண்ணை எவ்வாறாவது தேடி அவள் வேதனை அறிந்து வாருங்கள். அவளுக்கு நியாயம் கிட்ட வேண்டும். உத்தரவு மகாராஜா. ராமா, சீதை என்னிடம் உரைத்தாள். நியாயம் வேண்டி வந்த பெண் திருப்பி அனுப்பப்பட்டதால் உனது மனம் அமைதி இழந்துள்ளதா? ஆம் தாயே, என் மனம் அமைதி இழக்கும் வேளையில் நான் தமது சரணம் நாடி வருவது வழக்கம். மாதா, வனவாச சமயத்தில் நான் தம்மை நீங்கிய வேளையில் தம்முடைய நினைவுகளைக் கொண்டு நான் என்னுள் சக்தியை பெருக்கினேன். மாதா, இன்று நான் இழைத்த தவறால் ஒரு பெண்ணிற்கு நியாயம் கிடைக்கவில்லை. நான் வாயிற் காவலர்களுக்கு சரியான உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆதவ குலத்தின் முன்னவர்கள் இந்த ரகுகுலத்தின் கீர்த்தியை வானுயரச் செய்தவர்கள். மகத்தான பல அரசர்கள் இந்த குலத்தில் தோன்றினர். அவர்களின் புகழால் இன்றும் இக்குலம் போற்றப்படுகிறது. மாதா, எனக்கு ஆசி வழங்குங்கள். நானும் முன்னவர் வழி நின்று
பிரஜைகள் நலன் காக்க வேண்டுமென்று ஆசி வழங்குங்கள். எப்போதும் இந்த தாயின் ஆசியானது உனக்கு உண்டு ராமா. இன்று ராஜசபையில் நீ சில உத்தரவுகளை பிறப்பித்தாய், அது பற்றிய விவரங்கள் அறிந்தேன். இதுவரை இந்த ஆதவ குலத்தில் எவரும் உரைக்காத வார்த்தைகள் அவை. அவ்வளவு ஏன், உன்னுடைய பிதாவான சொர்க்கத்தில் வசிக்கும் என் மன்னவர் கூட உரைத்ததில்லை. அவ்வகையில் நீ ஆதவ குலத்தின் தலை சிறந்த அரசனாக திகழ்கிறாய் என்பதே பொருள். மாதா, சந்தேகம் விளக்குங்கள். தந்தை மன்னராக இருக்கும் வேளை இச்சங்கடம் நேர்ந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? அவர் பிரஜைகளின் நிலை அறிவதற்கு இரகசிய ஒற்றர்களை மட்டும் நம்பியிருக்க மாட்டார் ராமா. அரச கோலம் விட்டு ஒரு பிரஜையாய் வேடம் தரித்து பிரஜைகளோடு நின்றிருப்பார். அவர்களின் சுக துக்கங்களை அருகிலிருந்து அறிந்திருப்பார். மகாராஜா புகழ் ஓங்குக. இரகசிய ஒற்றர் தலைவர் தம்மை காண வந்திருக்கிறார். நற்செய்தி உரைத்தாய், நீ புறப்படு, நான் வருகிறேன். உத்தரவு அரசே. நிச்சயம் அவர் அப்பெண்ணை பற்றிய செய்தி தாங்கி வந்திருப்பார். எத்தீங்கும் அவளுக்கு நேர்ந்திருக்காது. பணிகிறேன் அரசே. அப்பெண்ணை பற்றிய செய்தி தாங்கி வந்திருப்பாய் என்று நம்பியிருந்தேன். என்ன நேர்ந்தது? தகவல் ஏதும் கிட்டவில்லையா? மகாராஜா, நான் தாங்கி வந்த செய்தியானது சுப செய்தி அல்ல. மகாராஜா, நான் தாங்கி வந்த செய்தியானது சுப செய்தி அல்ல. என்ன கூறுகிறாய்? நியாயம் கிடைக்கவில்லை என்று அவள்? இல்லை மகாராஜா, இப்போது நான் தாங்கி வந்த செய்தி வேறொன்றாகும். மகாராஜா, அனந்தனை நினைவுள்ளதா? இரகசிய தகவலை சேகரிக்க மதுபுரிக்கு அனுப்பியிருந்தோம். ஆம், என்ன நேர்ந்தது அவனுக்கு? அங்குள்ள அரக்கர்களின் முன்பாக அவன் வேடம் கலைந்தது. வேடம் கலைந்ததா? எவ்வாறு நேர்ந்தது? அவன் நமக்கு தகவல் அனுப்பியிருக்கிறான், அதை அரக்கர்கள் கண்டறிந்து கொண்டனர். அவன் உயிரோடு இருக்கிறானா? ஆம் மகாராஜா, ஜீவித்திருக்கிறான். ஆனால் அங்கும் இங்கும் அலைந்து எவ்வாறோ அவன் இவ்விடம் வந்து சேர்ந்து விட்டான். அதுவும் நன்மைக்கே. அனந்தா, அனந்தா, அரசர் உன்னை காண வந்திருக்கிறார். அரசரா? எழ வேண்டாம், சகனித்தபடியே பதில் கூறு. படுகிறேன் மகாராஜா. மிக்க மகிழ்ச்சி. உன்னை போன்ற தேச பக்தர்களாலும் மா வீரர்களாலும் தான் இந்த ராஜ்யத்தின் கீர்த்தி அந்த வானை தொட்டு போற்றப்படுகிறது அகிலத்தால். ராஜ்ய நலனுக்காக உன்னுடைய இன்னுயிரை பணயம் வைக்க கணநேரம் கூட நீ சிந்திக்கவில்லை. ஆகையால் நான் உனக்கு ராஜமித்திரன் எனும் பட்டத்தை மனமாற வழங்குகிறேன். ராஜவைத்தியரே, மூலிகை நிவாரணம் துவங்கட்டும். சிறந்த ஔஷதங்களை வழங்கி இவரை காப்பாற்றுங்கள். உத்தரவு மகாராஜா. ஒற்றர் தலைவனே. அரசே, அந்த அபலை பெண்ணிற்கு என்ன நேர்ந்தது என்று நீ கூறவில்லையே. மகாராஜா, நமது வீரர்கள் அப்பெண்ணை தேடுவதற்கு முயற்சித்து வருகின்றனர். அப்படியென்றால் அவளை பற்றிய தகவல் கிடைக்கவில்லையா? எனது உத்தரவு. இதற்கு பிறகு நம் இருவரிடையே சந்திப்பு நேர வேண்டுமானால் அந்த பெண்ணை பற்றிய தகவலை நீ தாங்கி வர வேண்டும். அரசே, எனக்கு ஏன் தண்டனை வழங்குகிறீர்கள்? தெளிவாகவே கூறுகிறேன், அப்பெண்ணை பற்றிய தகவல் கிடைக்கும் வரை அரசனான நான் உன்னை ராஜசேவையிலிருந்து நீக்கி வைக்கிறேன்.
தம் அனைவருக்கும் சுப செய்தி ஒன்று காத்திருக்கிறது. அத்தகவலை கூறுங்கள் குருதேவரே. தேவி கௌசல்யா, எண்ணற்ற ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷ்யசிருங்கர் அயோத்திக்கு வர இருக்கிறார். தாம் உரைத்த வார்த்தைகள் மாபெரும் சுப செய்தியாகும் குருதேவரே. ராமா, தாம் நால்வரும் அவதரிப்பதற்கு முன்பாக விண்ணில் இருக்கும் அரசர் தசரதர் ரிஷ்யசிருங்கரை அயோத்திக்கு வர அழைப்பு விடுத்தார். அவருடைய தவ வலிமை, அவருடைய ஆசீர்வாதத்தால் தாம் நால்வரும் பூமியில் ஜனனம் எடுத்தீர்கள். அவர் தரிசனம் கிடைக்கப் பெறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தாயே. அவரை தரிசிப்பதற்கு நானும் மிகுந்த ஆவல் கொண்டிருக்கிறேன். வரவேற்பில் எக்குறையும் இருக்கக்கூடாதென்று அமைச்சர்களுக்கு நான் ஆணை பிறப்பிப்பேன். என்ன நேர்ந்தது முனிவரே? சுப செய்திதானே? தாங்கி வந்தது சுப செய்தி எனில் அதை தாமதிக்காது கூறுங்கள். தம் திருவாய் மூலம் அந்த தகவலை கேட்க ஆவல் கொண்டிருக்கிறோம். சுபச்செய்தி யாதெனில், மகாராணி சீதாதேவி இரு புத்திரர்களுக்கு தாயாகவிருக்கிறார்கள். மகாராணி சீதைக்கு பிறகு ஊர்மிளை, சுதகீர்த்தி மற்றும் மாண்டவி அனைவரும் இரு புதல்வர்களை ஈன்றெடுப்பர். ராமா, உனது இரு புதல்வர்களும் பலத்தில் உனைமிஞ்சி இருப்பார்கள். அவ்விருவருக்கும் உன்னை விட தாயின் அன்பே அதிகமாக கிட்டும். இவ்வாறு என்னை காணுவதன் பொருள் என்ன? இது வெறும் காட்சி அல்ல சுவாமி. நான் பகவான் மகாதேவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். பிறக்கும் என் புதல்வர்கள் தம்மை போன்ற ரூபத்தையும் குணத்தையும் பெற விழைகிறேன். அதில் உனக்கு சந்தேகம் உள்ளதா? ஆசி வழங்கிய ரிஷி கூறிய வார்த்தைகளை மறந்தாயா? பிறக்க உள்ள புதல்வர்கள் தேஜஸிலும் குணத்திலும் நன்னடத்தையிலும் பலத்திலும் தந்தையான என்னையே மிஞ்சி நிற்பார் என்றுரைத்தார். அதை தவிர வேறில்லையா? இதை தவிர என்ன வேண்டும்? இந்த பிராப்தி போதாதா? அவர்களின் எதிர்காலம் கேட்டு நான் உண்மையில் உளம் மகிழ்ந்தேன். தன் புதல்வர்கள் தன்னையே மிஞ்சுவார்கள் எனும் செய்தியானது இன்றவன் ஒருவனுக்கு இன்பத்தை நல்காதா சீதை? நான் வேறொன்றை உணர்கிறேன். ரிஷி சிரேஷ்டர் உரைத்த வார்த்தைகளில் ஏதோ பொருள் உள்ளது. அவர் கூறியது என்ன? நம் புதல்வர்கள் இருவரும் அவர்களின் தந்தையை காட்டிலும் தாயின் அரவணைப்பையும் அன்பையும் பெறுவார்கள் என்று அவர் உரைத்தார். அக்கணம் முதல் என் மனம் சஞ்சலமடைந்தது. அவர் ஏன் அவ்வார்த்தைகளை கூற வேண்டும்? அவர் கூறிய வார்த்தைகளில் தவறேதுமில்லை. நீ உனது வாழ்வனைத்தும் தியாகம் மற்றும் பொறுமையையே கடைபிடித்துள்ளாய் சீதை.
எனக்கு வனவாச ஆணை பிறப்பிக்கப்பட்டதும் நீ செய்தது என்ன? ராஜபோகத்தையும் அரண்மனை வாழ்வின் சுகத்தையும் அடியோடு துறந்தாய். 14 ஆண்டுகள் என்னுடன் மறவுரை தரித்து வாழ்ந்தாய். வனவாச சோகத்தினை அனுபவித்தாய். பொறுமையின் பொருள் யாதென்று அகிலத்திற்கு உரைத்தாய். சீதா, உனது தியாகம் மற்றும் உனது பொறுமையின் அம்சங்கள் நம் புதல்வர்களுக்கும் கிடைத்தால் அதைவிட ஆனந்தம் எனக்கு வேறேதும் இல்லை. அவை என்னையும் மகிழ்விக்கும் விஷயங்கள்தான் ஐயனே. ஆனால் காரணம் விளங்கவில்லை. என்னுடைய மனமானது சஞ்சலம் அடைந்துள்ளது. ரிஷி சிரேஷ்டர் நம் புதல்வர்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். பிறகு ஏன் நீ சஞ்சலம் அடைந்துள்ளாய்? அவர் உரைத்தது நற்செய்தியாகவே எனக்கு தோன்றினாலும் அவருக்குரிய வார்த்தைகளில் வருங்கால செய்தி ஒன்றும் புதைந்துள்ளது. அதை நம்மால் அறிய முடியவில்லையோ என்ற எண்ணமானது என்னுள் எழுகிறது. இது அர்த்தமற்ற கவலையாகும் சீதா. இது போன்ற சமயங்களில் பெண்ணாய் பிறந்தவர்கள் அனைவரும் சஞ்சலமான எண்ணங்களை நெஞ்சத்தில் கொள்வார்கள். மகாதேவரின் அருளையே வேண்டுகிறேன். தம்மூலம் மகிழ்ச்சி கொண்டுள்ளதா சுவாமி? இப்போதுள்ள நிலையிலும் அடைய வேண்டிய ஆனந்தத்தை நான் முழுவதுமாக அடைந்துள்ளேன். எந்த நிலை பற்றி கூறுகிறீர்கள்? ஏதேனும் அசுப செய்தி வந்ததா? இல்லை சீதா. அவளை பெண் ஒருத்தி இந்த அரசனிடம் நியாயம் வேண்டி வந்தாள். அவள் வேண்டி நின்ற நியாயம் என்னவோ, ஆனால் அவளுக்கு வேண்டிய நியாயம் கிட்டவில்லை. ஆகையால் என் மனமானது அமைதி இழந்துள்ளது. அவளுக்கு நியாயம் வழங்கினால்தான் என் மனம் பூரண அமைதி கொள்ளும் சீதா.